சென்னையில் நேற்று மாலை தொடங்கிய மழை தற்போது வரை இடைவிடாமல் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கி நிற்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க, அந்த பகுதியில் எவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது, அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகளை மக்கள் அனுபவித்து வருகிறார்கள், வருமன்னர்? சென்னையில் நேற்று மாலையிலிருந்து பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழை வெள்ளமானது சூழத் தொடங்கியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதியானது அடையாற்றிலிருந்து பெசன் நகர் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில்தான் இருபுறங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. ஆனால் கடலோர பகுதிகளில் காற்றும் வீசிக்கொண்டு மழையும் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாக்கத்தை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். வாகனங்கள் முழுமையாக செல்ல முடியவில்லை. இருசக்கர வாகனங்கள் செல்லும்போது பெரும் சிரமமானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இந்த அடையாறிலிருந்து பெசன் நகர் செல்லக்கூடிய இந்த சாலையில் அந்த சாலை முழுவதுமே ஆறு போல் மழை வெள்ளம் தேங்கி கொண்டிருக்கிறது. இந்த பகுதிக்குள் இருசக்கர வாகனம் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்துடன் செல்ல வேண்டியதும் சில நேரங்களில் பழுதடைந்து நின்று கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு ஆற்றில் போறது போல இருக்கக்கூடிய காட்சியானது அடையாறிலிருந்து பெசன் நகர் செல்லக்கூடிய காட்சிதான். இதில் மரங்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென காற்று வீசும் பொழுது அவ்வப்போது மரங்களும் முடிந்து விழக்கூடிய காட்சிகளையும் நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக கூட பார்த்தோம். இதுபோலதான் தாழ்வாக இருக்கக்கூடிய அடையாறு பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் மழை வெள்ளம் சூழத் தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து விதமான மழை பெய்து கொண்டே இருப்பதன் காரணமாக அங்கங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டிருந்தாலும் அதிக அளவிலாக இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீரை வெளியேற்றுவதற்கு ராட்சச பம்பு மூலமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதி முழுவதுமே மழை வெள்ளம் சூழ்ந்து ஒரு வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் குளம்போல் தேங்கியிருப்பதும் சாலைகளில் ஆறு போல் மழை வெள்ளம் செல்லக்கூடிய காட்சிகள் இங்கு நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. இன்னும் உள்ளே செல்ல செல்ல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. மரம் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றும் வீசுவதன் காரணமாக அவ்வப்போது மரங்கள் முறிந்து விழுவதையும் இந்த பகுதியில் பார்க்க முடியும். நாம் இவ்வளவு தூரம் பயணித்து வரும்பொழுதே தெரிகிறது, இந்த சாலை முழுவதும் ஆறு போல் மழை வெள்ளமானது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியின் காரணமாக வாகன ஓட்டிகள் அடையாறிலிருந்து பெசன் நகருக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.